பார்க்கல இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபி கார்ஸ்ல நம்ம கார் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பார்க்க போறோம். ஹோண்டா அமேஸ் இது 2018 மாடல். இது 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் தான் அது. இது நம்ம டீசல் செக்மெண்ட். இது இப்பவே ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அந்த வெஹிக்கிள் பற்றி இன்டீரியர்ஸ் பார்க்கலாமா வாங்க. டீசலா இது? ஆ, டீசல் செக்மெண்ட் தான் அது. ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இன்டீரியரில் பார்ப்போம். டிரைவர் கோ டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும் சேஃப்டி வைஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு, கம்பெனி செட்டே வந்துடும், ப்ளூடூத் செட்டே வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ 4 விண்டோ, பவர் விண்டோஸ் வரும், சென்ட்ரல் ஆக்சஸ் சிஸ்டம் வரும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஃபோல்டபுள் ஆப்ஷனோட வரும். ஓகே, சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. சீட் சைடில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிரைவ் கம்ஃபர்ட் அந்த மாதிரி. ஸோ ஒரு கீ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீ வந்து லாக் அண்ட் லாக் வந்து ரிமோட் கீ தான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ சீட் கவர் வந்து அதில் போட்டிருக்காங்க, கம்பெனி சீட் கவரே அப்படியே இருக்குது. ஸோ இதே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சீட் கவரு. ஓகே, ஸோ செகண்ட் ரோவில் பார்க்கலாம். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே சீட் கவர் மாற்ற வேண்டியது இருக்காதா? சீட் கவர் வேணும்னா மாற்றிக்கலாம், சீட் கவர் தேவைப்படாது, ஆல்ரெடி கம்பெனி சீட் கவரே இருக்குது. ஓகே, ஸோ இதே நல்லா இருக்கு உங்களுக்கு. ஸோ டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது ரியரில் உங்களுக்கு, இப்போ 4 டயருமே ரியட் டயர் பண்ண நல்லா இருக்குது. ஸோ நல்ல டீசல் செக்மெண்ட்டில் கம்மியான மைலேஜ் ஓடணும் வெஹிக்கல்னு வச்சுக்கலாம், ஒரு 50,000 மைலேஜ்க்குள்ளே கேட்பாங்க நிறைய பேர். ஒரு 50,000 ஒரு 60,000 60,000 எனக்கு ஓடணும் மாதிரி டீசல் செக்மெண்ட்டை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மள்ட்ட ஏபி கார் சொன்ன வண்டி ரெடியாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான். ஓகே, ஸோ ஒயிட் கலர் வண்டி தான், ஹோண்டா அமேஸ், 2018 மாடல். இது 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர் தான் அது, டீசல் செக்மெண்ட் அது. நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி கவுசன் வாங்க. ஏபி கவுசன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சாரம் 45 ft ரோடு, பாண்டிச்சேரி, சாரம் 45 ft ரோடு, HDFC பேங்க் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம லொக்கேஷன். இது ஆமாம், HDFC பேங்க் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே வந்தீங்கன்னா நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்மள்ட்ட இருக்குது, அது செடன் டைப்பில் இருக்குது, ஹேஷ்பேக்கில் இருக்குது, எஸ்யூ டைப்பில் இருக்குது. ஸோ எல்லா செக்மெண்ட்லேயே இருக்குது, டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, பிவி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு என்ன வெஹிக்கிள் வேணுமோ ஏபி கார் சவுண்டில் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ உட்காந்து பேசி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி நம்ம வந்து எந்த வெஹிக்கிளாக தான் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க கார் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேகனாரில் ஸ்டிங்ரே பார்க்கலாம். ஆமாம், ஸோ இது வேகனார் ஸ்டிங்ரேயில் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் இது. ஸோ இது 2015 மாடல், 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ரெண்டு ஓடர் இது. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி இன்டீரியர்ஸ் பார்க்கலாங்களா சொல்லுங்கள். ஸோ இன்டீரியர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா வெயிட்ல அவுட்லுக்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, வேகனார் மாதிரியும் இருக்கும் ஆக்சுவலி வண்டி வெஹிக்கிள் வந்து. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, வேகனாரை விட பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸில் அதில் ஆடாக இருக்குது நம்மளுக்கு, என்னென்ன பார்க்கலாம். ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி வரும், இது 15 மாடல்ன்றதால உங்களுக்கு ஏர் பேக் ஆப்ஷன்லாம் வராது உங்களுக்கு. ஓகே, 10-inch டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க, ரியர் கேமரா இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, கட் மேட் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி பிளாக்ல இருக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே, இந்த இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி உங்கள் சீட் கவர் பிளாக்ல போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும். ஓகே, வீல்ஸ் இல்லாமல் அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு. நான் டயர் பண்ண நல்லா இருக்கு, 4 டயர் பண்ணி நல்லா இருக்கு. ஸோ ரியரில் இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி உட்காரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் கொடுத்துருக்காங்க, நெக்லஸ்ன்றது ஃப்ரண்ட்டில் இருக்கும் போது தான் நெக்லஸ் வரும், ரியலில் உட்காந்து நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஸோ ரியரில் பார்த்தீங்களா தெரியும் டயர் பாயிண்ட் நல்லாவே இருக்கு பிரதர், டயர் பாயிண்ட் நல்லாவே இருக்கு உங்களுக்கு, மாற்றின கண்டிஷன் அவசியம் இல்லை. ரியரில் பார்த்தீங்கன்னா டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பர் கொடுக்குறாங்க, இதே கேமரா போட்டிருக்காங்க பார்த்து டச் ஸ்க்ரீன் பார்த்தாலே முன்னாடி, அதுக்கான கேமரா இது உங்களுக்கு. வந்து ரியர் பம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேஃப்டி வைஸ்க்காக, ரியர் பம்பர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணாத நான் ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ கேப் இருக்குது இதில் வந்து? இதில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும், பூட் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு இருக்கும், வாங்க பார்ப்போம். ஓகே, இந்த காரோட புது கார் எவ்வளோ? இப்போ வர ஸ்டிங்கர் இப்போ கிடையாது, வேகனார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக் வேகனார் இருக்குது. ஓகே, பெரிய வேகனார் பெரிய வண்டி அது, வேகனார் இது கூட அதுக்கு அடுத்த செக்மெண்ட் போட்டிருக்காங்க வேறு. இதுக்கு முன்னாடி வந்த மாடல் தான் இது, வேகனார் வேகனாரில் ஸ்டிங்கரே இது. ஓகே, ஸோ இந்தளவுக்கு தான் பூட் ஸ்பேஸ் வரும். இதுவும் தாராளமாக போதுமான இருக்குது, நம்ம வேணும்னா நம்ம வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து நம்ம சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம், லக்கேஜ் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது பெட்ரோல் மட்டும் தான் வரும், டீசல் வராது. ஓகே, காரை பற்றி ஓரளவு பார்க்கலாங்களா? இது வேகனாரில் மாருதி சுசுகி வேகனாரில் ஸ்டிங்ரே மாடல் இது, ஸ்டிங்ரே விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது, 2015 மாடல் இது, 74,000 கிலோமீட்டர் இருக்குது, ரெண்டு ஓனர் இது, பிவி ரிஜிஸ்ட்ரேஷன் அது. ஸோ பெட்ரோல் செக்மெண்ட் இது. ஸோ நம்ம ஏபி கார் சோனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கோட் பண்ண ப்ரைஸை விட ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க, 320,000 தான் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குப்போ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் விண்டோ வரும் உங்களுக்கு, செட்டு வரும், கம்பெனி செட்டு வரும் உங்களுக்கு, அலாய்வில் வரும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வரும். ஓகே, உங்களுக்கு ஹெட்லாம் இல்லாமல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வரும், கீழே ஃபாக்லாம் வரும், எல்இடி ஃபாக்லாம் போட்டிருக்காங்க, அலாய்வில்ஸ் வரும். ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. ஓகே,
இந்த கார் ப்ரோ. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய் i20. ஹுண்டாயில் i20ல் ஆஸ்ட்ரா மாடல் டாப் மாடல் பார்க்க போகிறோம். இது 2011 மாடல், இது 1,06,000 km ஓடி இருக்கு. ஸோ 2 ஓனர், இது டீசல் செக்மெண்ட் தான் அது. ஸோ நல்ல ஒரு லோ மைலேஜில் வேணும் உண்டாயில் வந்து நல்ல கார் பார்த்துட்ருக்கேன். i10, i20 அந்த மாதிரி பார்க்குறேன். அது i20யாக இருந்தால் டீசல் அந்த நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ஒரு லோ மைலேஜில் வேணும், ஒரு பட்ஜெட் ஒரு 3 லேக்ஸ் பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு ஏபி கார் சவுண்டில் டீசல் வண்டி ரெடியாகவே இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே. ஸோ 2011 மாடல் இது, i20 ஆஸ்ட்ரா இது. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா 2011 நிறையப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கோ டிரைவருக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் வந்துடும். டிரைவர் கோ டிரைவர் ஒரு ஏர் பேக் வந்துடும். என்ன இயர் இது? 2011 மாடல். 11 ரெண்டு ஏர் பேக் கொடுக்குறாங்க, ப்ளூடூத் செட் கொடுத்துறாங்க. அப்பயே பாத்தீங்க அப்பயே பாத்தீங்கன்னா ப்ளூடூத் செட் இருக்கு உங்களுக்கு. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. கம்பெனில போட்டு ப்ளூடூத் செட் தானே, கம்பெனில வர இன்பில்ட்டான வர செட் இது, நம்ம போறது இல்ல. கம்பெனில வர செட்டு, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 விண்டோ, பவர் விண்டோ கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஃபோல்டபிள் ஆப்ஷன் ஆப்ஷனோட வருது. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ சீட் கவரே போட்டிருக்காங்க, சீட் கவர் மாத்தணும் அவசியம் இல்லை. அந்த இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி சீட் கவர் வந்து ஸ்கின் டோன் டைப்பில் போட்டிருக்காங்க, ஸ்கின் கலரில் போட்டிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு முன்னாடி தள்ளிக்கலாமல் முன்னாடி தள்ளியிருக்காங்க, அதனால சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தாராளமாக பூட் ஸ்பேஸ் வரும், அலைவில் வரும் உங்களுக்கு ரியரில். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர் வரும், ரியர் வைப்பர் டீஃபாகர் வரும். ஓகே. ஓப்பன் பண்ணுங்கள். இதோ பூட் ஸ்பேஸ் நல்லா தாராளமாக இருக்கும் இது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான இது, தாராளமாக இருக்கும் பூட் ஸ்பேஸ். ஓகே. இது என்ன செக்மெண்ட்ல வரும் bro? இது ஹேட்ச் பேக். இது ஹேட்ச் பேக். ஆமா. இதோட இன்னும் பெருசா இருந்தா செடானா? செடான். தனியா அது வந்து ஏபி ரெண்டு செக்மெண்ட் இல்லாம இது இதோட க்ளோஸ் ஆயிச்சு இல்லையா? டிக்கி நம்ம இப்படி தான ரெண்டு செக்மெண்ட் ஏ பில முடிஞ்சது. இது வந்து டிக்கி கொஞ்சம் பெருசா அப்படி இழுத்து வண்டி இழுத்த மாதிரி வந்தனா அது வந்து செடான் டைப்னுவாங்க, சலூன் டைப்னு சொல்வாங்க, ரெண்டு டைப்ல சொல்வாங்க. செடான் அது. இது ஹேட்ச் பேக் டைப் இது. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு? சோ இது பிவை ரெஜிஸ்ட்ரேஷன்ல i20 Hyundai i20 Astra 2011 மாடல், 1,06,000 km ஓடி இருக்கு, 2 ஓனர், இது டீசல் செக்மெண்ட் இது. நம்ம ஏபி கார்ஸ் நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ வரும், டியூயல் ஏர் பேக் வரும், 4 விண்டோ, பவர் விண்டோஸ் வரும் உங்களுக்கு, அலாய்வீல் வரும், கம்பெனி செட்டு ப்ளூ செட்டே வந்துடும் உங்களுக்கு, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஏபி கார்ஸ் ஒன்று வாங்க, இந்த வீக்லேயே வந்து பாருங்கள். லோ பட்ஜெட்டில் கேட்குற கஸ்டமர்ஸுக்கு நம்ம ஏபி கார்ஸ் ஒன்று நல்ல ஒரு டீசல் கார் நம்மள்கிட்ட ரெடியாக இருக்குது. இந்த கார் கார் என்ன கார் ப்ரோ? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7-சீட்டர் பார்க்க போகிறோம். டிரைவர் ஓகே, ரெனால்ட்ல டிரைவர் பார்க்க போகிறோம். ரெனால்ட் டிரைவர் இது RX-Z 2019 மாடல் இது, ஒரே ஒன்று 49,000 km ஓடி இருக்குது. இது பெட்ரோல் தான் அதில். RX-Z டாப் மாடல் இது. ஸோ இது TN ரெஜிஸ்ட்ரேஷன் தான், முன்னாடி பார்த்த வெஹிக்கிள் TN ரெஜிஸ்ட்ரேஷன், இது TN ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி பார்க்கலாம் வாங்க. TN ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம், TN தான். அதுவும் பெட்ரோல் வண்டியா? பெட்ரோல் தான். ஓகே. ரெனால்டா? ஆமாம், ரெனால்ட் டிரைவர். சொல்லுங்கள். ரெண்டு ஏர் பேக்கா? ஆமாம், டியூவல் ஏர் பேக் வந்துடும். ஓகே. சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க, கம்பெனி சீட் கவரே போட்டிருக்காங்க டிரைவர்ன்றது. உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளே தான் வரும் எல்லாமே. ஓகே. ஸ்மார்ட் கீ வரும் உங்களுக்கு, புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரும், 4 விண்டோவும் பவர் விண்டோ வரும், டச் ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு, 8-inch டச் ஸ்க்ரீன் செட்டு வந்து ஸ்க்ரீன் வந்துடும், ரிவர்ஸ் சென்சார் வித் கேமரா அதிலே பார்த்துக்கலாம் நமக்கு. ஓகே. RX-Z பார்த்திங்க டாப் மாடல்ன்றது இங்கே மென்ஷன் இருக்குது, லோகோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு செகண்ட் ரோ ஏசி, தேர்ட் ரோ ஏசி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ரோவில் இங்கே ஏசி வரும், தேர்ட் ரோவில் வந்து ரூஃபில் வரும், நம்ம பார்க்கலாம் அது. ஆமாம், ரூஃப். ஆமாம், ரூஃபில் ஏசி வரும், 3 ரோ ஏசி வந்துடும். மூன்று டயர்ஸ் நல்லா இருக்கு போகுது. டயர் வந்து உங்களுக்கு 60% இருக்குது, 60-70% டயர் இருக்குது அதில். ஓகே. ஓட் பண்ணு. ஸோ சீட் வந்து ரிமூவல் டைப் தான், நம்ம சீட் வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. எடுத்துகிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கிற டைப் தான், ஸ்க்ரூ பேனல்லாம் வேணால் கையால் நம்ம ரிமூவ் பண்ணி அப்படி லாக் பண்ணுற டைப் தான் இருக்கும் சீட்லாம். சீட் வேணாம்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறேன்னா சீட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை சீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணாம்னா வேணால் சீட்டை நிமித்தி வச்சுக்கலாம். மேலே இருக்கு பாருங்கள், தேர்ட் ரோ ஏசி வந்து மேலே இருக்கு பாருங்க. ஓகே. தேர்ட் ரோவில் உட்காந்துருக்காங்கன்னா அதில் ஏசி கண்ட்ரோல் இருக்குது. ஸ்பேர் வீல் கடைசியில் உங்களுக்கு அண்டரில் வரும். கேமரா இருக்குதா? இதாக இருக்கு பாருங்க. ஓ, இங்கே இருக்கா? ஆமாம். இதில் வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு, லோக்கு வராமல் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ரியர் வைப்பர் டீஃபாகர் வரும். ஓகே. மேலே கஸ்டமர் கேரட் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம அதை வச்சு கேரட் வைக்கணும், லக்கேஜ் வைக்கிறோன்னா மேலே லோட் பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்களா. இது ரெனால்ட் டிரைவர் RX செட்டு, இது 2019 49,000 km ஓடிக்கு, சிங்கிள் ஓனர் தான் அது, பெட்ரோல் வேரியண்ட் இது. நம்ம ஏபி கார்ஸ் நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,30,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் வரும் பார்த்தா, டூயல் ஏர் பேக் வரும், டச் ஸ்க்ரீன் செட் வரும், ரிவர்ஸ் சென்சார் வித் கேமரா வரும், 3 ரோ ஏசி வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாம். ஐடி வேலையை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடி வேலையை தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி லோன் பண்ணி தருவாங்க. ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு, சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணியே தருவாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி கார் சோனில் வந்து பார்த்து டிஎன் ரெஜிஸ்டர் தான். கஸ்டமர் வந்து நிறைய டிஎன் எதிர்பார்க்குறாங்களா, தமிழ்நாடு கஸ்டமர் கேட்குறாங்களா, அதர் ஏரியாவில் கேட்குறாங்களா, எனக்கு ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு 7 சீட்டராக வேணுன்றவங்களும் கஸ்டமருக்கு நம்ம டிரைவர் ரெடியாக இருக்க மாட்டேறேன் ஏபி கார் சோனில். இந்த கார்